ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் ஸ்டோரி வேர்ல்ட் அனுராதா. இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது ஒரு காதல் கதை. காதல் மலர்ந்த தருணம். மதுவுக்கும் மதிக்கும் நடந்தது ஒரு அக்மார்க் அரேஞ்ச்டு மேரேஜ். மேரேஜ் ஆகி 3 மாதம் ஆயிருந்தது. அப்புறம் எப்படி இது காதல் கதைன்னு கேட்குறீங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையை கேட்டுட்டு நீங்களே சொல்லுங்கள் இது காதல் கதையா இல்லையான்னு. காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு ரூமில் உட்காந்துட்டு இருந்தா மதி. அவனோட மடியை தலகாணியாக்கி படுத்துட்டு இருந்தா மது. அவன் மதுக்கிட்ட எப்பயுமே கேட்குற கேள்வியை தான் இப்போவும் கேட்டான். அவன் மடியில் படுத்துக்கிட்டே அவனோட முகத்தை பார்த்து, என் மேலே உங்களுக்கு லவ் வந்தது எப்போ மதி? உன்னோட கண்களை பார்த்து கொஞ்சம் வந்தது, விரல்கள் சேரும்போது கொஞ்சம் வந்தது, முழுக்காதல் எப்போ வந்தது தெரியலையேடா என் செல்லக்குட்டி. அவனோட இந்த காதல் நிறைந்த காந்த குரலை கேட்டு அவள் கொஞ்சம் மயங்கி தான் போனா. இருந்தாலும் இன்னைக்கு இதை தெரிஞ்சிக்காமல் விடவே கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்பவே கவனமாக இருந்தா. விளையாடாதீங்க மதி, இன்னைக்கு நீங்கள் சொல்லியே தீரணும். நீங்கள் லவ்வை ஃபீல் பண்ண அந்த நேரம் எது அதை சொல்லுங்கள். நம்ம மேரேஜ் அரேஞ்ச்டு மேரேஜுங்கிறதுனால குறிப்பிட்ட நாள் வேணால் உங்களால் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் லவ்வை ஃபீல் பண்ண அந்த தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல, அதை சொல்லுங்கள் மதி. அவள் பேசின அந்த வார்த்தைகளை விட அவள் கண்கள் பேசின வார்த்தைகள் ஏராளம். அந்த அழகான கண்களை பார்த்துக்கிட்டே சிரிச்சா மதி. சொல்கிறேன்டா, உன்னை நான் மொத மொத எங்கே பார்த்தேன்னு தெரியுமா? என்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப. இல்லை 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 இல்லை, அதுக்கு முன்னாடி ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க. இதுக்கும் அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே சிரித்தான். என்னங்க நீங்கள் சும்மா ரொமான்டிக்கில் விட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே மடியில் தலகாணி எடுத்து வச்சு உக்காந்தா மது. நான் உன்னை மொத மொத பார்த்தது நம்ம காலேஜில் தான். போய் சொல்லாதீங்க மதி, நீங்கள் வேறு காலேஜில் தானே படித்ததாக சொன்னீங்க? இல்லைடா, அது யூஜி. பிஜி உன்னோட காலேஜில் தான் படித்தேன். குறுக்க குறுக்க பேசாத, கவனி. ஓகே ஓகே, கண்டினியூ பண்ணுங்கள். நான் ரெக்கார்டில் சைன் வாங்க லேபுக்கு வந்திருந்தேன். அப்போது துரு துரு கண்களோட ஒரு குட்டி பொண்ணு நகத்தை கடிச்சிக்கிட்டே கண்களில் கண்ணீரோடு நின்றுட்டு இருந்தா. கோட் இல்லாமல் ஏன் வந்தேன்னு சார் திட்டிட்டு போனதை பார்த்தேன். அந்த பொண்ணோட வாட்டமான முகத்தை பார்க்க எனக்கு ரொம்பவே பாவமாக இருந்தது. அதனால் உடனே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு கோட்டை ரெடி பண்ணேன். அதை அவள் கிளாஸ் பசங்கக்கிட்ட கொடுத்து அவகிட்ட கொடுக்க சொன்னேன். அந்த கோட்டை வாங்கினதும் அவளோட சிரிப்பை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவள் சிரிக்கும்போது அவளோட கண்களும் சிரிச்சுது. அவள் கண்கள் அவ்வளோ அழகு. அதே அழகான கண்களோட கோபமாக முறைச்சி பார்த்தா மது. யார் இந்த பொண்ணு? அடியே என் மக்கு பொண்டாட்டி, அது நீதாண்டி என் செல்லுக்குட்டி அப்படின்னு சொல்லி அவளோட கைகளை தன்னோட கைகளோட இணைச்சி இறுக்கமாக பிடித்தான். அப்போல்லாம் அது லவ் இல்லைடா, ஒரு சின்ன பொண்ணு அழுததை பார்த்து செஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் அவ்வளோதான். அப்புறம் பிஜி முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது வீக்கெண்டில் முதியோர் இல்லத்துக்கு போவேன். அங்கே இருக்க வயசானவங்களுக்கெல்லாம் பெருசாக ஆடம்பரமோ பணமோ தேவைப்படுறதில்லை. அவங்களுக்கு தேவையெல்லாம் அன்பாக ஆதரவாக பேச ஒரு துணை, அவ்வளோதான். அப்படி ஒரு துணை கிடச்சதுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால் தவறாமல் வீக்கெண்டில் அங்கே போயிடுவேன். அங்கே போய் அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு வருவேன். அப்படி ஒரு முறை அங்கே போனப்போ உன்னை நான் அங்கே பார்த்தேன். ஒரு தாத்தா கிட்ட கையை ஆட்டி ஆட்டி நல்ல கதை சொல்லிகிட்டு இருந்தேன். உன்னோட சேர்ந்து அழகான துரு துரு கண்களும் கதை சொல்லிகிட்டு இருந்தது. அந்த கண்களை தான் நான் அன்றைக்கி இமைக்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம்தான் தெரிஞ்சது நீயும் என்ன மாதிரியே அங்கே ஒரு மெம்பர்னு. அப்பவும் கூட உன் மேலே எனக்கு காதல் வரலை. ஆனால் உன்னை மாதிரி ஒரு சேவை மனப்பான்மை இருக்கிற பொண்ணு மனைவியாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன், அவ்வளோதான். சொல்லிக்கிட்டே மதுவோட கண்களை பார்த்தான். அவள் அப்படியே ஆனந்தத்தில் அவன் முகத்தையே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தா. ரெண்டு பேரும் கண்களால் காதல் மொழி பேசினாங்க. அப்புறம் அவனே சொல்ல ஆரம்பித்தான், அம்மா பொண்ணு பார்க்கலான்னு சொன்ன உடனே உன்னோட முகம்தான் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. ஆனால் வீட்டில் பார்க்குற பொண்ணு தான் கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்படின்றதில் தீர்மானமாக இருந்தேன். என்னோடய ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ், முழுக்க முழுக்க எல்லாமே என் ஒய்ஃபுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற வைராக்கியம் எனக்கு எப்பயுமே உண்டு. அதனால் அம்மாக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு பார்த்து சொல்லுங்கம்மா, அப்புறமா நான் முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அம்மா ஒரு ஃபோட்டோவை கொடுத்து, ஜாதகம் பொருந்திருக்குடா, ஃபேமிலியும் ஓகே, பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னாங்க.
எனக்காக முத முத பார்த்த பொண்ணு. எனக்கு பிடிச்சிருக்கணும்னு நினச்சிக்கிட்டே ஃபோட்டோவை வாங்கி பார்த்தேன். துரு துரு கண்களோட அதே குட்டி பொண்ணு. அந்த நொடி அவள் என்னோட கண்கள் வழியாக என் இதயத்தில் வந்து முழுசாக இடம் பிடிச்சிட்டா. ஆமாம், அந்த தருணம் அதுதான் உன் மேலே எனக்கு காதல் மலர்ந்த தருணம். அப்போ நினச்சேன் இந்த ஜென்மத்தில் இவ்வா தான் என் பொண்டாட்டின்னு. ஆனந்த கண்ணீரோட அவன் தோளில் சாஞ்சா மது. ரெண்டு நிமிஷம் கைகள் இணைய அங்கே மௌனம் பேசும்போது வார்த்தைகள் தேவைப்படலை. சரி, என் மதுக்குட்டிக்கு என் மேலே லவ் வந்தது எப்போ சொல்லு சொல்லு. இதை ஏன் முன்னாடியே கேட்கல உருன்னு முகத்தை வச்சுக்கிட்டு கேட்டா மது. அதையும் அவன் ரசித்தான். தன்னோட காதல் பார்வையால் அவளோட கோவ பார்வையை நாண பார்வையாக மாற்றினா மதி. அவளை தன்னோட மார்போடு அணைச்சி, அடியே என் ஸ்வீட் பொண்டாட்டி, நீ என்னை லவ் பண்ணுறது தான் உன் பார்வையிலே தெரியுதேடி, டன் டன்னாக வழியுதே, அப்புறம் எதுக்குடி நான் உன்னை கேட்கணும். ஆண்கள் எப்பயுமே அப்படி தான், தான் விரும்புகிற பொண்ணுக்கு தான் மேலே காதல் இருக்குன்னு தெரிஞ்சால் போதும். பொண்ணுங்க மாதிரி அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. சரி சரி, உங்களுக்கு தான் தெரிஞ்சுக்க ஆர்வம் இல்லையே, அப்புறம் நான் ஏன் சொல்லணும்? அடியே பொண்டாட்டி, சும்மா இருந்தவனை சீண்டி விட்டுட்டு இப்போ சொல்ல மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ சொல்லலை, உன்னை நான் விடவே மாட்டேன். இது இந்த ஆர்வம் தான் எனக்கு வேணும், இப்போ சொல்லுறேன். உங்களை முத முத எங்கே பார்த்தேன் தெரியுமா? என்னடி நீயும் புதிர் போடுற, பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா என்ன? சும்மா இருங்க மதி, சஸ்பென்ஸை உடைக்காதீங்க. இது சஸ்பென்ஸா? என்னடா இது சஸ்பென்ஸ்க்கு வந்த சோதனை? சரி சொல்லு. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மதி, ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன்ல. எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு கல்யாண பெருமாள் கோயிலில் பூஜைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அம்மா. அன்னைக்கு சாமிக்கு திருக்கல்யாணம் நடந்துட்டுருந்தது. கண்ணை மூடி சாமியை வேண்டிக்கோன்னு அம்மா சொன்னாங்க. எனக்கு எங்கள் அப்பா மாதிரியே என்னை அன்பாக பார்த்துக்கிற ஒரு கணவன் வரணும்னு வேண்டிக்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தேன். அப்போ வேஷ்டி சட்டையில் பாவாடை சட்டை போட்ட ஒரு குட்டி பாப்பாவை தூக்கிக்கிட்டு, அழாதடா செல்லுக்குட்டி, மாமா உனக்கு சாக்லேட் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்னை கிராஸ் பண்ணி போனீங்க. எனக்கு அந்த செல்லுக்குட்டிங்கிற வார்த்தை தான் உங்களை திரும்பி பார்க்க வச்சது. எங்கள் அப்பா என்னை அப்படி தான் கொஞ்சுவார். இப்போ கூட நீங்கள் என்னை எப்பெல்லாம் செல்லுக்குட்டின்னு கூப்பிட்றீங்களோ அப்போல்லாம் அப்படியே ஒரு பாதுகாப்பான கைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. கோவிலில் உங்களை பார்க்கும்போது எனக்கு லவ்வெல்லாம் வரலை. நானும் உங்களை மாதிரி தான், என்னோடய ஒட்டுமொத்த காதலும் என்னோடய கணவனுக்கு மட்டும்தாங்கிறதுல ரொம்ப வைராக்கியமாக இருந்தேன். வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு முடிவோடு இருந்தேன். நீங்கள் பொண்ணு பார்க்க வந்தப்போ, அட இது அவர் இல்லை அப்படின்னு தோணுச்சு. கமல் சார் பாட்டு, கடவுள் அமைத்து வைத்த மேடை கிடைக்கும் கல்யாண மாலை, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தெய்வன் நன்று. அது அப்படியே காதில் ஒழிச்சுது. ஆனாலும் ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் மனசை அலப்பாய விடலை, கண்ட்ரோலாக இருந்துட்டேன். அப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனப்புறம் நம்ம பேச ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசுக்குள்ளே நுழைஞ்சு சேர் போட்டு உக்காந்துட்டீங்க. சொல்லிக்கிட்டே காதல் பார்வை அவன் மேலே வீச ஆரம்பித்தா. காதல் மலர்ந்து தரணும்னு நான் உணர்ந்தது எதுன்னா, ஒரு தடவை ஆஃபீஸ் டூர் போயிட்டு சிக்னல் கிடைக்காம என்னோட பேசுகிறதுக்காக நடந்தே 2 கிலோமீட்டர் வந்து கால் பண்ணிங்க, ஞாபகம் இருக்கா? நான் உங்களோட பேச முடியலன்னு மனசெல்லாம் வலியோடு காத்துக்கிட்டு இருந்தப்ப அந்த கால் வந்தது. அப்போ உங்கள் குரலை கேட்ட அந்த தருணம் எனக்குள்ளே காதல் மலர்ந்த தருணம். ஆமாம் மதி, அதுதான் எனக்கு உங்கள் மேலே காதல் வந்த அந்த நேரம்தான், என்னால் மறக்க முடியாத நேரம். மதி, உங்கள் அன்பு, காதல், அரவணைப்பு எல்லாத்துக்குமே நான் அடிமை மதி. சொல்லிக்கிட்டே தாய்ப்பசுவை அடைஞ்ச கண்ணுக்குட்டி மாதிரி அவன் கைக்குள்ளே அப்படியே அடங்குனா மது. அவளை அன்போடு அணைச்சி காதில் மெதுவாக, என் மனசை கவர்ந்த செல்ல குட்டிடி நீ அப்படின்னு சொன்ன மதிக்கு தன்னோட பிடியை கொஞ்சம் இறுக்கி செய்கையால் சம்மதம் சொன்னா மது. மதுவும் மதியும் இதே மாதிரி அவங்களோட வாழ்க்கை முழுசாக அன்போடு வாழணும்னு நம்ம எல்லாரும் வாழ்த்துவோமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? இதே மாதிரி எல்லா கணவனும் மனைவியும் தங்களோட காதலை பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா
வாழ்க்கை எவ்வளோ சுகமாக இருக்கும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு கதையோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுறது உங்கள் ஸ்டோரி வேர்ல்ட் அனுராதா. நன்றி, வணக்கம்.